My name is PK and welcome to இயற்கை போடி. இன்னைக்கு சின்னதாக ஒரு கார்டன் வந்து தான் பார்க்க போகிறோம். ஆடிக்கொட்டத்தோட விதை விதைப்பில் நேரடியான விதை விதைப்பு வந்து இன்னிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன், எப்படி நான் பண்ண போகிறேன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முதல்ல நம்ம இந்த குரோபேக்கில் இருக்கிற குப்பைகள் அப்புறம் இந்த பழைய பீட்ரூட் செடி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் செடிலாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் நான் விதைச்சது, அந்த எல்லாமே இப்போ டவுன் டவுன் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ புதுசாக மண்கலவை எதுவும் ரெடி பண்ண போகிறது கிடையாது, நான் இதே மண்கலவை தான் நான் ரீஜெனரேட் பண்ண போகிறேன். இந்த மெத்தடை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண தோட்டம் மட்டும் எப்படி நம்ம ரீஜெனரேட், அதாவது புதுப்பிக்கிறது, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மணி சேவிங்க பண்ணும். நீங்க புதுசா ஒரு மண்கலவை வாங்கணுமோ இல்ல ரெடி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, பழைய மணியை நீங்க ரீஜெனரேட் பண்ணலாம். நான் அடுத்தது வந்து எல்லாமே ஒரு ஷேலோ ரூட்டான ஒரு வெஜிடபிள் அப்புறம் கீரைகள் தான் வளர்க்க போறேன். சோ அதுக்கு எனக்கு இவ்வளவு ஒண்ணு தேவையில்ல, அதனால ஒரு 3 இன்ச்சுக்கு நான் இருக்க மண் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். மண் எல்லாத்தையும் அதில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த மண்ணை புதுப்பிக்கிறதுக்கு நான் இதில் ஒரு சில உரங்கள் சேர்க்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் எதுனா மண்புழு உரம், வேர்மி கம்போஸ்ட். நல்ல ஒரு 6 இன்ச் தொட்டி அளவுக்கு இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக ஒரு லேயர் படுற அளவுக்கு மண்புழு உரம் இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அதுக்கு மேலே முட்டை தூளை காய வச்ச பவுடர், இது வந்து கால்சியம் சத்து கொடுக்கறதுக்கு. இதுக்கு அடுத்ததாக காஃபி தூளை உலர் வச்ச பவுடர், இது வந்து நைட்ரஜன் சத்தை கொடுக்கறதுக்கு. பிகாஸ் ஷேலோ ரூட்ஸில் வளரக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நைட்ரஜன் சத்து இருந்தால் நல்லது. இந்த முக்கியமான உரங்கள் எல்லாத்தையும் போட்டு இதை வந்து நம்ம மண்ணோட நல்லாவே இன்கார்பரேட் பண்ணணும். நல்லா அடியிலிருந்து கிளறி விடணும், ரொம்ப ஆழமாக கிளறணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம ஆழமாக கிளறி விட்டாலே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கிளறி விட. மண்ணு நல்லா கிளறி விடுறப்போ அதில் ஏதாச்சும் கற்களோ இல்லை குப்பைகளோ இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. மண் கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதை உடைச்சி கையாலே உடைச்சி பவுடர் ஆக்கிறேன். அண்ட் மண் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு சின்ன லேயராக நம்ம வேப்பம் புண்ணாக்க பவுடர் நம்ம ஆட் பண்ணோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேர்க்க வேண்டியது. இது வந்து மண்ணுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சத்தம் கொடுக்கும். ஸோ வேப்பம் புண்ணாக்க பவுடர்லாம் போட்டு மண்ணை ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம விதைகள் விதைக்க ஆரம்பிச்சதான். ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து ரீசெண்டாக நர்சரி லெவலில் வாங்கினேன் கேரட் விதைகளை தான் நான் விதைக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த லைன் கேரட்டுடைய விதைகள் நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு கூட நீங்கள் விதைக்கலாம். உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேரட் எப்படி வளர்க்கணும்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை லிங்க்கை நான் கொடுக்குறேன், வேணா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக கேரட் விதைச்சதுக்கு பக்கத்துலேயே அந்த குரோபேக்கோட எட்ஜஸ் என்னென்னா 4 தொழிலிட்டு அதில் முள்ளங்கியோட விதைகள் நான் நடப்போகிறேன். முடிஞ்சிருந்து செடிகளை வந்து இந்த மாதிரி காம்பேக்டாக வளர்க்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒன்றும் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு சின்ன இடத்துல எப்படி நம்ம அதிகமான காய்கறிகள் வளர்க்கலன்றதை நம்ம இது வழியாக தான் நம்மளால் ஈஸியாக கற்றுக்கவும் முடியும். இதில் விதைகள் விதைச்சிட்டு இருக்கிறப்பவே மழையும் குறையே சேர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மழை ஆரம்பிச்சதுன்றதுக்காக நாம் செய்கிற வேலையை விட முடியாது, இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சாகணும். ஸோ மழையை பொருட்படுத்தாமல் நான் விதைகள் விதைக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். முள்ளங்கி விதைகள் விதைச்சி முடிஞ்சதுக்கப்புறமா சுக்கான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கீரை விதை தான் விதைக்க போகிறேன். இந்த கீரை வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான் அந்த கீரை. இதுக்கும் அதே மாதிரி ஒரு லைன் எடுத்து தான் நான் விதைக்க போகிறேன். அடுத்ததாக பச்சல் கூரா அப்படின்ற இன்னொரு கீரையை நம்ம விதைக்க போகிறோம். இந்த கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக வளரக்கூடிய கீரை. இதுக்கு நம்ம அதிகமான விதைகள் தேவையில்லை, பட் ஆனால் இருக்கிற விதைகள் விதைச்சிட்டு செழிப்பாக வளர நாற்றுகள் மட்டும் விட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த செடி வந்து நல்லா திக்காகவும் அதிகமான இலைகள் படர்ந்து வளரும். லாஸ்ட்டாக இன்னொரு லேயர் எடுத்து அதில் வந்து நான் பாலக்கீரை விதைகளை நான் விதைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஒரு ஷேலோ ரூட்ஸாக வெஜிடபிள் வந்து நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஈஸியாக வளர்க்கலாம். அண்ட் எண்ணிலிருந்து ஆடி படத்துக்கான நேரடி விதை விதைப்பு தொடங்கியாச்சு. அடுத்தடுத்த வீடியோக்களில் இதில் அப்டேட் நான் என்ன கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ. பை பி கே.